அம்துல்லில்லா ஒஸ்ஸலா டூசலா மாலா ரசூல் அம்மா பேக் தொழும்போது சிந்தனை சிதறடிக்கப்பட்டால் தொழுகை பாத்திலாகுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையிலே ஈடுபடும்போது இறையச்சத்தோடு பயபக்தியோடு தொழுகையிலே ஈடுபட வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகும் அல்லாஹுத் தாலா அல் குர்ஆனிலே கத அஃப்லஹல் அல் முனூன் அல் லதீனஹூம் ஃபி சலாத்திஹிம் ஹாஷி ஓன் என்று சொல்கிறார் மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே ஹுஷு ஓடி இருப்பார்கள் அதாவது இறையச்சத்தோடு பயபக்தியோடு ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அதே போல நபி அல் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் தொழுகையில் இருக்கும்போது ரூஹானியத்தோடு பயபக்தியோடு அந்த தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்பதை பல கோணங்களிலே நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இருந்தாலும் கூட தொழுகையிலே ஈடுபடுகிற ஒரு முஸ்லீம் நூறு வீதம் இறைபக்தியோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு தொழுவது என்பது சிரமமான ஒரு காரியமாகும் சில நேரங்களில் சில சஹாபாக்கள் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழுகையில் முழு ஈடுபாட்டோடும் தொழ முடியாது என்று சொன்னபோது நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹின்ஸப் என்ற ஒரு ஷெய்தான் இருக்கிறான் அவன் தொழுகையிலே கவனத்தை கலைப்பதற்கும் அதிலே ஈடுபாடு இல்லாமல் ஆக்குவதற்குமான வேலைகளை செய்யக்கூடியவன் என்று சொன்னார்கள் இப்போ தொழுகையை பொறுத்தவரையில் இறையச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் வேறு சிந்தனைகள் தொழுகையிலே வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் அவ்வாறு தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது இடது பக்கத்திலே துப்பி மூன்று தடவை துப்பி இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற வழிகாட்டலை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அளவுக்கு மீறிய சிந்தனை சிதறல் ஏற்படும் இப்போ தொழுகையிலே ஒரு பத்து நிமிடங்கள் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் எட்டு நிமிடங்கள் வேறு சிந்தனைகளோடு நாம் தொழக்கூடிய சூழ்நிலைகளும் சில நேரங்களிலே உருவாகும் இவ்வாறு ஏற்பட்டால் தொழுகை பாத்திலாகுமா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமா என்று கேட்டால் இது தொடர்பாக பேசக்கூடிய உலமாக்கள் அவ்வாறு அதிகமான சிந்தனை சிதறல் ஏற்படுவதனால் தொழுகை பாத்திலாக மாட்டாது ஒருவர் அல்லாஹுக்கா என்ற நீயத்தோடு தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய சிந்தனை சிதறும் போது அதனால் தொழுகை பாத்திலாக மாட்டாது ஆனால் தொழுகையின் பூரணத்துவத்தை அது பாதிக்கும் என்று கூறுகிறார்கள் வல்லாஹ்